ஹலோ பிரைஸ் தி லார்ட். இன்றைய வலிமையின் வார்த்தையில், தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பரணராயிருக்கிறார். என் அன்பு மகனே மகளே, இன்றைக்கு வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் இல்லாமல், சம்பத்து இல்லாமல், இன்றைக்கு வெறுமையான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எங்கள் நிலைமையை யார் உயர்த்த முடியும்? எங்கள் வாழ்க்கையை யார் உயர்த்த முடியும்? எங்களுக்கென்று ஆசீர்வாதத்தை யார் கொடுக்க முடியும்? என் அன்பு மகனே மகளே, என்னாகும் 24:1, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீயும் நானும் தரித்திரம் பிடித்து ஒன்றுமில்லாமல் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு நாளும் சித்தம் கொள்ளவில்லை. நாம் சுகமாக ஆசீர்வதிக்கப்பட்ட, உயர்த்தப்பட்ட, மேன்மை அடைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நம்மை சுற்றிலும் இருக்கிற மனிதருடைய கூட்டம், எப்போ நம்ம அழிஞ்சு போவோம், எப்போ ஒன்னில்லாம போவோம், எப்போ ஓட்டாம்புறையா போவோம், எப்போ நமக்கு தரித்திரம் பிடிக்கும், எப்போ நமக்கு தோல்வி நடக்கும், இதையே பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தர் அவரை தொழுது கொள்ளுகிற, அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற நமக்கு சமீபமாக ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். என் மகனே மகளே, 2 Corinthians 8:9 வாசிக்கிறோம், ஐஸ்வர்யமுள்ள தேவன் தரித்திரர்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறார். தரித்திரர்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறார். இந்த உலகம் நம்மை மாற்ற முடியாது, சொந்த பந்தங்கள் நம்மை மாற்ற முடியாது, வேலை செய்கிற இடத்தில் நம்முடைய முதலாளி நம்மை பெரிய ஐஸ்வர்யவானாய் நம்மை மாற்ற முடியாது, அரசியல்வாதிகள் நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்ற முடியாது, அரசு மூலமாய் கிடைக்கின்ற சட்ட திட்டங்கள் பிரதிபலன்கள் நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்ற முடியாது. ஆனால் கர்த்தர் ஒருவர் நம்மை தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யவான்களாய் மாற்ற முடியும். கொடிய தரித்திரத்தில் இருக்கிறீர்களா? வீட்டு வாடகை கூட கட்ட முடியல பிரதர், ஃபீஸ் பணம் கூட என்னால கட்ட முடியல பிரதர், எனக்கு எலக்ட்ரிசிட்டி பில், சாதாரண ஒரு 2000 கரண்ட் பில்லு, அந்த ஈபி பில்ல கூட என்னால கட்ட முடியல, கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. தரித்திரம், இன்னைக்கு வணிக சாமான் ப்ரொவிஷன்ஸ் என்னால வாங்க முடியல, தரித்திரம், பைக் டியூ இஎம்ஐ கட்ட முடியல, தரித்திரம், நெருக்கப்பட்டிருக்கீங்களா, சோர்ந்து போயிட்டீங்களா? தரித்திர வாழ்க்கை, தரித்திர வாழ்க்கை, தரித்திர வாழ்க்கை, இது இப்ப முடிஞ்சிடும் அப்ப முடிஞ்சிடும் சொல்லி இதுவரைக்கும் முடியாம ஒருவேளை அதை யோசிச்சு உடஞ்சு போயிட்டீங்களா? இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்ற போகிறேன், உங்கள் தரித்திரங்களை நான் ஐஸ்வர்யமாய் மாற்ற போகிறேன். ஏனென்றால் ஐஸ்வர்யம், கனம், மகிமை எல்லாம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த தேவன் உன்னுடைய தரித்திரத்தை மாற்றி ஐஸ்வர்யத்தை கொடுக்க போகிறார். நம்பிக்கையோடு அந்த ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நீ காத்து கொண்டு ஐஸ்வர்யம் உன்னை தேடி வரும். காட் பிளஸ் யூ ஆல்.